செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024 வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இந்திய தலைநகர் டெல்லியில் அண்மையில் வைத்து வழங்கப்பட்ட ஓதுதல்களின் தாக்கமோ என்னவோ தெரியவில்லை. ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா நேற்று வவுனியாவில் தமிழர்களை மையப்படுத்தி சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். வெடுக்கினாரிக்காக தமிழர்கள் வவுனியாவில் போராடிய அதே சமகாலத்தில் தான் அனுரகுமாரவின் செய்தியும் அதே வவுனியாவில் வெளிப்பட்டது. தீவிரவாத தன்மையோ இனவாதமோ இல்லாத மிதவாத தமிழ் தலைவர்களுடன் தமது தரப்பு தற்போது கலந்துரையாடி வருவதாகவும், தாம் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்காவில் அமைக்க உள்ள அரசாங்கத்தில் வடக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் அமைச்சர்கள் சிலர் இருப்பார்கள் எனவும், தமிழ் மக்களின் மொழி பிரச்சினை, காணி பிரச்சினை போன்ற பிரச்சனைகளுக்கு தமது அரசாங்கம் தீர்வு காணும் என்றும், தமிழர்களின் அரசியல் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிடுகிறார். விடுக்கினார்மலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பாக நாளை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்கவுடன் சந்தித்து பேசுவதற்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் முடிவெடுத்துள்ள நிலையில் அனுரகுமாரவின் செய்தி வவுனியாவில் வெளிப்பட்டது. நாளை ரணிலை சந்தித்து பேச சி வி விக்னேஸ்வரன், சித்தார்த்தன், செல்வமடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா ஆகிய தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிகின்றது. ஆனால் இந்த சந்திப்புக்கு ரணில் நேரத்தை ஒதுக்கி கொண்டாரா இல்லையா என்பது இதுவரை தெரியவில்லை. விடுத்தினாரி மலையில் தமிழ் மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட முயன்ற காரணத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா காவல்துறையால் அடாவடியாக கைது செய்யப்பட்டவர்களின் வழக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில், அதற்கு முதல் நாளை ரணிலுடன் சந்திப்பை நடத்த தமிழ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். தமிழ் தலைவர்களின் இந்த உள்ளூர் அரசியல் நகர்வில் இடம்பெற, இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்துவதற்காக இடம்பெறக்கூடிய பூகோள அரசியலை சாமானிய இலங்கையர்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, அந்த போட்டியில் தீவிரப்படும் அமெரிக்காவும் சீனாவும் இதனை நன்றாகவே புரிந்து நகர்வது பளிச்சிடுகின்றது. இதனால்தான் அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் எனப்படும் இந்திய பெருங்கடல் நாடுகளின் அமைப்பின் நிகழ்வு நடத்தப்பட்ட போது, ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்காவின் முதன்மை ராஜதந்திரியான ஜூலிசங்கும் ஸ்ரீலங்காவுக்கான சீன ராஜதந்திரியும் அருகருகே நின்று இலங்கை தீவை மையப்படுத்திய தமது முன்னிலை விருப்பங்களை உறுதிப்படுத்திக் கொண்டனர். நீ நின்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக நானும் சமனாக நிற்பேன் என வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் இலங்கை தீவை மையப்படுத்தி ஒரு டொம் அண்ட் ஜெரி ஆட்டத்தை நகர்த்தி கொள்ளும் பின்னணியில் அவ்வாறான மறைமுக செய்திகளுக்கு ஆதாரமாக இந்த காட்சி வெளிப்பட்டது. இதே சமகாலத்தில் இன்னொரு புறத்தே கடந்த 2022 இலங்கை தீவின் பொருளாதாரம் அதள பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்த போது, வேறு எந்த நாடும் அந்த நாட்டுக்கு உதவ முன்வராத வேளை இலங்கையை மீட்க எப்படி விரைந்து சென்றோம் என்ற சொல்லாடலை அடிக்கடி சுட்டிக்காட்டி இல்லையென்றால் குத்தி காட்டியபடி பெரியன்னரும் இலங்கை தீவில் தனக்குரிய ஆதாயங்களை அறுவடை செய்ய தலைப்படுவதும் தொடர்கின்றது. இதனால் இலங்கை தனது தரை, கடல், வான் மற்றும் சக்தி வலைத்துறையில் பெரியன்னருக்கு அதிகமான அவிர்ப்பாகத்தை வழங்க வேண்டிய ஒரு பொறிக்குள் மாட்டுப்பட்டுள்ளமை தெரிகிறது. அந்த வகையில் இலங்கை தீவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தயாரிப்பு தளத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த வாரம் ஒப்பேறியிருந்தன. இந்திய பெரியன்னரின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் அண்மைய கொழும்பு பயணம், அதன் பின்னர் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டின் சக்திவள அமைச்சரான கஞ்சன விஜயசேகர மேற்கொண்ட டெல்லி பயணம் ஆகியவற்றின் பின்னால் இந்த வாரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை முதலீடுகள் தொடர்பான முதலாவது இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டணியின் கூட்டம் கொழும்பில் ஒப்பேறியது. இந்த நகர்வுகள் குறித்து ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த பதிவில் ஏற்கனவே கூறப்பட்டதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இனிமேல் எதிர்கால நகர்வுகளுக்காக ரணில் விக்ரமசிங்கவின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எனப்படும் தலைமை பணிப்பாளரும் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இணைந்து ஒரு குழுவுடன் விரைவில் டெல்லிக்கு பறக்க உள்ளனர். இலங்கையின் சக்தி வளத்துறையில்
பெரியன்னர் கோரிய அவிர்ப்பாகத்தை வழங்காமல் குழும்பு காலத்தை இழுத்தெடுத்த நிலையில்தான் இந்த தாமதத்தால் எரிச்சல் அடைந்த பெரியனர் அனுரகுமார திசாநாயக்காவை டெல்லிக்கு அழைத்து அவருக்கு அங்கு தலைப்பாகை கட்டி குழும்புக்கு ஒரு மறைமுகமான செய்தியை வழங்கினார். இவ்வாறாக டெல்லியிலிருந்து சில சைகைகள் வந்ததும் ரணில் இப்போது துடித்து பதைத்து இந்த விடயத்தில் சுதாகரித்து இந்திய பெரியனரின் புவிசார் அரசியல் அவிர்ப்பாக கோரிக்கையில் அசைய வேண்டி வருகிறது. இதனால் உள்ளூரில் மன்னார் காற்றாலை திட்டங்கள் போன்ற இந்திய பெரியனரின் திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் பெரியன்னரின் இலங்கை மீதான சக்தி வள திட்டங்கள் நகர்த்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் பலமடைகின்றன. இதனால் இந்தியாவின் அதானி குழுமத்தின் செயற்திட்டங்களும் இனி இலங்கை தீவில் நகரவே செய்யும். ஆனால் இலங்கை தீவின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த போது வேறு எந்த நாடும் உதவ முன்வராத போது பில்லியன் ரூபாய்களை வழங்கினோம், மில்லியன் டாலர்களை வழங்கினோம் என டெல்லி குத்திக்காட்டி இலங்கையில் சக்தி வள திட்டங்கள் உட்பட்ட திட்டங்களில் ஆதாயமடைய தலைப்படுவதும் பகிரங்கமானது. இந்த விடயத்தில் கொழும்பு அதிகமாக நகர முடியாமல் உள்ளது என்ற விமர்சனங்களும் இருப்பதால் இந்த சக்தி வள திட்டங்கள் மூலம் உண்மையில் இந்தியாவுக்கே ஆதாயங்கள் இருக்கின்றன. ஆகையால் இந்திய பெரியனர் ஆதாயம் அடையும் வகையில் இது ஒரு வழி பாதையாக இருப்பதான எதிர்ப்பு குரல்களும் வரத்தான் செய்கின்றன. இந்திய பெரியனரை பொறுத்தவரை இலங்கை தீவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தயாரிப்பு தளம் என்ற ஒரு கல்லை எறிந்து பொருளாதார ஆதாயம் சக புவிசார் அரசியல் ஆதாயம் என்ற இரண்டு மாங்காய்களை அடிக்க முனைவது தெளிவாகவே தெரிகின்றது. இதனால் தமிழர் தாயகத்தின் கடலை மையப்படுத்தி அக்கறையிலிருந்து இடம்பெறும் வளச்சுரண்டலுக்கும் தமிழர் தாயக கடலாடிகளின் அன்றாட ஜீவனோபாயத்தின் மீதான ஊடறுப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நாளை மறுதினம் 19ஆம் தேதி வடக்கில் கடத்தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய உண்ணாநிலை போராட்டத்தை டெல்லி அல்லது கொழும்பு ஈரெடுத்து பார்க்குமா என்பதில் நிச்சயமாக நிறையவே ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கி கொண்டார். இந்தியாவில் நேற்று அறிவிக்கப்பட்ட பொது தேர்தல் திகதிகளின் அட்டவணைப்படி தமிழகத்தில் ஒரே கட்டமாக இன்னும் சற்றேறக்குரிய ஒரு மாத காலத்தில் குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. நேற்று இந்திய தேர்தல் ஆணையகத்தால் தேர்தல் திகதிகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்தியாவில் 7 கட்டங்களாக பொது தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம், கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, பஞ்சாப், குஜராத் உட்பட்ட 22 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அதன் பின்னர் ஏப்ரல் 26, மே 7, மே 13, மே 20, மே 25, ஜூன் 1ஆம் தேதி என வாக்களிப்புகள் இடம்பெற்று வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி அன்று இடம்பெற்று தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. தொழில்நுட்ப ரீதியாக தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களிக்கும் மக்கள் தமது வாக்களிப்பின் முடிவை தெரிந்து கொள்ள 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகின்றன. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தனியாக போட்டியிடுகின்றது. அதிமுக மற்றும் பாஜகவில் தொடர்ந்தும் கூட்டணி பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை தமக்கும் உரிமை கோரி ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான புகழேந்தி அளித்த புதிய மனுவை விரைவாக பரிசீலிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையகத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது புதிய பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான பிரச்சனை கடந்த 2017ஆம் ஆண்டு முதலே தொடர் நிலையில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் பெயர், கட்சி கொடி, இரட்டை இலை சின்னம் போன்றவற்றை எடப்பாடி பழனிசாமி தரப்பு பயன்படுத்த அனுமதிக்க கூடாதென ஒபிஎஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இணைந்து பொது தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை மையப்படுத்திய உரிமை கோரல் பிரச்சனை மீண்டும் வந்திருப்பது தெரிகின்றது. இந்தியாவின் தேர்தல் அறிவிப்பு இவ்வாறு பரபரப்பை கிளப்பிக்கொள்ள 11 நேர மண்டலங்களை கொண்ட ரஷ்யாவில் இன்று அரசு தலைவர் தேர்தலின் 3வது மற்றும் இறுதி நாள் வாக்களிப்பு இடம்பெற்று வருகிறது. தற்போது அரசு தலைவரான விளாடிமிர் புட்டின் இந்த தேர்தல் மூலம் இன்னும் 6 ஆண்டுகளுக்கு ரஷ்யாவில் ஆட்சியில் இருப்பார் என்பது ஏறக்குறைய உறுதியாக உள்ளது. ரஷ்ய வாக்காளர்களில் 50%க்கும் அதிகமானவர்கள் ஏற்கனவே வாக்களித்து விட்டனர். இந்த பின்னணியில் இறுதி நாள் வாக்களிப்பு இன்று இடம்பெற்று வருகின்றது. இதற்கிடையே அண்மையில் ரஷ்ய சிறையில் மரணமடைந்த எதிர்கட்சி தலைவர்களில் ஒருவரான அலெக்சி நவலனியின் விதவை மனைவியான ஜூலியா நவலனியா விளாடிமிர் புட்டினின் எதிர்ப்பாளர்கள் இன்று நண்பகல் மொத்தமாக வாக்குச்சாவடிகளில் சென்று இந்த தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளமை இன்னொரு முக்கிய விடயமாக தெரிகிறது. ரஷ்யா தனது புதிய பிரதேசங்களாக உரிமை கோரிய உக்ரைனின் 4 பகுதிகளிலும் வாக்களிப்பு நடத்தப்பட்டாலும் வாக்களிப்பு நிலையங்கள் மீது அங்காங்கே தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. தனது பிராந்தியத்தில் ரஷ்யா தேர்தலை நடத்துவது சட்ட விரோதமானது என உக்ரைன் கண்டனம் செய்துள்ளது.
இந்த நிலையில் உக்ரேனிய எல்லைக்கு அருகிலுள்ள ரஷ்ய நகரமான பெல்கோரட் மீது உக்ரைன் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களால் 2 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த எல்லை கிராமத்தில் பாடசாலைகள் மற்றும் வணிக அங்காடிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதற்கிடையே மஸ்கோவின் தென்கிழக்கில் உள்ள சமாரா பிராந்தியத்தில் உக்ரேனிய ஆளில்லா வான்கலங்கள் நடத்திய தாக்குதலால் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தீப்பிடித்து எரிந்து நாசமாகியுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.